செய்திகள் தொடர்கின்றன. பிரேசில் நாட்டில் நடைபெற்ற உலக அழகி போட்டியில் அதே நாட்டைச் சேர்ந்த மாணவி அங்குலா லேலோ லோப்ஸ் வெற்றி பெற்று உலக அழகி பட்டம் வென்றார். பிரேசில் நாட்டின் சங் பாவ்லோ நகரில் உலக அழகி போட்டி நடைபெற்றது. 89 அழகிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் சீனா, பிலிப்பைன்ஸ், பிரேசில் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 5 பேர் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றனர். இதில் நீச்சல் உடையிலும் மாலை நேர கவுன் அணிந்தும் அழகிகள் தங்களது அழகை வெளிப்படுத்தினர். Brazil, Priscilla Machado. இதில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த அங்கோலோ லோக் முதலிடத்தை பிடித்து உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏராளமான ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் இவருக்கு உலக அழகி பட்டம் சூட்டப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான உலக அழகி போட்டி நிகழ்ச்சியை நேரிலும் தொலைக்காட்சி மூலமும் லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். பிரான்சில் அணுக்கழிவு மையத்தில் ஏற்பட்ட விபத்தில் அணுக்கதிர் வீச்சு கசிவு எதுவும் ஏற்படவில்லை என பிரான்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் அணுக்கழிவு பராமரிப்பு மையத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஒரு தொழிலாளி உயிரிழந்தார், 4 பேர் காயமடைந்தனர். விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்ட பிரான்ஸ் நாட்டின் சுற்றுச்சூழல் அமைச்சர் கொசுஸ்கோ அணுக்கதிர் வீச்சு கசிவு எதுவும் ஏற்படவில்லை என்று கூறினார். சுற்றுச்சூழல் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அணுக்கழிவு மையத்தில் அணு உலைகள் எதுவும் இல்லாததால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. சீனாவில் நடைபெற்ற தொடக்க ஆசியன் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் பாகிஸ்தானை தோற்கடித்து வெற்றி வாகை சூடி இந்தியா திரும்பியுள்ள இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனாவில் ஆர்னோஸ் நகரில் நடைபெற்ற தொடக்க ஆசியன் சாம்பியன்ஷிப் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை 4-2 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு பின் நாடு திரும்பிய இந்திய அணிக்கு புதுடெல்லியில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த இந்திய ஹாக்கி அணி கேப்டன் ராஜ்பால் சிங், இந்த போட்டியில் தொடக்கத்தில் இருந்தே நம்பிக்கையுடன் இருந்ததாகவும் சீனாவையும் கொரியாவையும் தோற்கடித்ததன் மூலம் நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறினார். இந்த நம்பிக்கை வெற்றியை தேடித்தந்தது என்று அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்ற US ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் போட்டியில் செர்பிய நாட்டைச் சேர்ந்த ஜோகோவிக் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை தட்டிச் சென்றார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது. ஆண்களுக்கான ஒற்றையர் இறுதிப் போட்டியில் உலகின் 2 நிலை வீரரான ரஃபேல் நடாலும் செர்பிய நாட்டின் ஜோகோவிக்கும் மோதினார்கள். இதில் ஜோகோவிக் 6-2, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் நடாலை வீழ்த்தி சாதனை படைத்தார். இந்த வெற்றியை பார்த்து ரசித்த ரசிகர்கள் மைதானத்தில் ஆடி பாடி ஆரவாரம் செய்தனர். இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் 3வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ளார். டென்னிஸ் உலகின் 2வது இடத்தில் இருந்த நடாலை வீழ்த்தி முதல் முறையாக US கிராண்ட்ஸ்லாம் பட்டம் பெற்றுள்ளார். சற்று முன் வந்த செய்தி, தேமுதிகவின் 7வது ஆண்டு தொடக்க விழா வரும் 25ஆம் தேதி மாலை கோவை மாநகரில் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினத்தை தனக்காக ஒதுக்கி வைத்து அந்த மாபெரும் விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேப்டன் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த 6 ஆண்டுகளில் கழகம் மகத்தான வளர்ச்சி பெற்று தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக சாதி, மதம், இனம் என்ற எந்த பின்புலத்தை வைத்தும் துவக்கப்படவில்லை. தமிழ்நாட்டு மக்களை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு என்றே துவக்கப்பட்ட இயக்கமாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தேமுதிகவின் முறையான வளர்ச்சிக்கு காரணம் லட்சக்கணக்கான தொண்டர்களும் அதன் நிர்வாகிகளும் செய்த தியாகமும் உழைப்புமே ஆகும். வன்முறையற்ற வழியில் ஜனநாயக நெறியை கடைபிடித்து வருவதனால் மக்கள் ஆதரவு தொடர்ந்து நமது இயக்கத்திற்கு கிடைத்து வருகிறது என்று கேப்டன் தெரிவித்திருக்கிறார்.
தமிழ்நாட்டில் படநாயகத்திற்கு இடமில்லை என்பதை நிரூபித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டியதில் கழக தோழர்களும் நிர்வாகிகளும் அள்ளும் பகலும் அகராது பணியாற்றியதன் பயனாக தமிழ்நாட்டு மக்கள் இன்று தேமுதிகவை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக அமர வைத்துள்ளனர். மேலும் இதுவரையில் தேமுதிகவை அங்கீகரிக்காமல் இருந்த டெல்லியில் உள்ள தேர்தல் கமிஷனும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நமக்கு அங்கீகாரத்தை தந்து முரசு சின்னத்தையும் நமக்குரிய சின்னமாக ஆணை பிறப்பித்துள்ளது நமக்கு பெருமை சேர்ப்பதாகும் என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியிருக்கிறார். எந்த பொது நிகழ்ச்சியானாலும் கழக நிகழ்ச்சியானாலும் தேர்தல் ஆனாலும் அவற்றுக்காக பொதுமக்களையோ வியாபாரிகளையோ துன்புறுத்தி பணம் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் அல்ல நாம். நம்முடைய சொந்த உழைப்பில் பெற்ற ஊதியத்தை கொண்டே கழகத்திற்காக தொடர்ந்து செலவு செய்வதை வழக்கமாக நாம் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இப்போது நம்மை உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்நோக்கி உள்ளன. எவ்வாறு ஒவ்வொரு தேர்தல்களிலும் நம்முடைய சக்திக்கு மீறி நாம் பணியாற்றி நமக்கு மட்டுமல்ல நம்மை சேர்ந்தவர்களுக்கும் வெற்றியை ஈட்டி தந்தோமோ அதேபோன்று எதிர்காலத்திலும் கழக கண்மணிகள் கழகம் இடும் ஆணைகளை சிறமேற்கொண்டு அகராது பணியாற்றி நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் வெற்றிகளை குவிக்க கேப்டன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேமுதிக தனது 7வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கோவை மாநகரில் வரும் 25ஆம் தேதி மாலையில் பீலமேடு பகுதியில் விழாங்குறிச்சி கிராமம் அன்னை சத்யா பூங்காவில் நடைபெறவுள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வெற்றி பெருமிதத்துடன் கொண்டாடவுள்ளோம் என்றும் அறிவித்துள்ள கேப்டன் அன்றைய தினத்தை தனக்காக ஒதுக்கி வைத்து அந்த மாபெரும் விழாவில் கலந்து கொள்ள இன்று முதலே தங்களை தயார்படுத்திக் கொண்டு நண்பர்களோடும் ஆதரவாளர்களோடும் விழாவில் பங்கேற்க வருமாறு இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் கழக முன்னணியினரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவார்கள் என்று அறிவித்துள்ள கேப்டன் பொழுது புலரட்டும், புதிய சமுதாயம் மலரட்டும், ஏழைகளே இல்லாத நாடு எங்கள் தமிழ்நாடு என்ற நிலை உருவாகட்டும் என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3031 3400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.